ஒரு நாளாவது பொச்சாமிக்கு போலீஸ் ஸ்டேஷன் உட்காருங்களா? 24 மணி நேரம் பொட்டி கடையில டீ கடையில அப்படின்னு வேலை. பகாளி, காசு இருந்துன்னு சொன்னா எல்லாம் இருக்கிற இடத்துக்கே வரும். இது கடை சொல்ற விவகாரம், மானம் போகுது, உள்ள வாங்க. கிடைச்சு என்ன என்னமோ எங்களை விட நாலு எடுத்து கூட படிச்சுட்டேங்க, புல்லட்ல வேஸ்ட் காய போட்டு வர்றீ. யாரு வேட்டி? ஐயோ பங்காளி, அப்பா பின்னாடி வேட்டி அவுத்துட்டு இறங்கி எங்க ஓடினாரு? உளுந்திருப்பாரு நினைக்கிறேன். இத நம்பவே மாட்டேன். மர்டர், திட்டமிட்டு மர்டர், மர்டர். கோ பங்காளி. நோ மிஸ்டர் தங்கவேலு, இவர் அரெஸ்ட். கடமைக்கு முன்னால பாசம் தோத்து போச்சு. தோத்து போச்சுடா, தோத்தே போச்சு. பெத்த தகப்பனைய பின்னால உட்கார வச்சு நீ கொலை பண்ணிருக்க. ஏய், விலங்கெடுத்து மாட்டு. நானும் தனியா கேஸ் பிடிச்சு ரொம்ப நாள். யாரது? வேட்டி இல்லாம ஒரு ஆம்பளை வந்து நிக்கிறாரு. என்னடி கெக்கல புக்கலடி சிரிப்பு வேண்டி இருக்கு. பாங்கடி. கொஞ்சமாவது பொறுப்பு இருக்குதா? 12 ஃபைல் பெண்டிங்ல இருக்குது, 10 கேஸ் வாய்தா வாங்கணும். இனிமே உங்க ஒப்பந்த ஸ்டேஷனுக்குள்ள வந்தா 3 ஸ்டார் கூட பார்க்க மாட்டேன், தூக்கி போட்டு வாயிலே மிதிச்சு. தங்கவேலு, நம்ம எல்லாம் சின்ன பசங்க இருக்க இடத்துல பெரியவர் வந்தாருன்னா தம்மு தும்மு அடிக்கிறது கஷ்டமா இருக்குமில்ல? ஸ்டாப் த, ரிமூவ் த கேப். நீ சின்ன பையனா? தலை நல்ல லட்சுமி மில்லு பஞ்சாட்டம் வச்சிட்டு இருக்கிய. மூடிய வாயா, போடிய தொப்பியா. வா தங்கவேலு, காலையில 5:30 மணி நீ அசந்து தூங்கிட்டு இருந்தியா? உன்னை எதுக்கு தொல்லை பண்ணுவானே? நீ எழுந்து வந்துட்ட, இங்க பஞ்சாயத்து வேற. ஏண்டா உனக்கு அவ்வளவு தைரியமா? எப்படி நீ அவனை கை நீட்டி அடிப்ப? 75 புக் பண்ணி 3 மாசம் உள்ள தள்ளிடுவேன். சொல்லி பாக்குறேன், கேட்க மாட்டேங்கிறான். நான் புல்லா தண்ணி வர அடிச்சிருந்தானா? அதான் 2 உடு விட்டு இவன் எப்பயார போட்டு உள்ள தள்ளும். யோ, அவங்கிட்ட நீ சொல்லிட்டு நான் எது குத்துக்கல்லாட்ட உட்கார்ந்து இருக்கிறான். அவனை புடிச்சு உள்ள தள்ளிட்டா சனிக்கிழமையில நீ வந்து என்ன தேப்பியா? அவன் இல்ல தேப்பா. இவன் யாரு? என் தங்கச்சி பேர. இன்னைக்கு உள்ள புடிச்சு தள்ளிட்டா நாளை பின்ன ஒருத்தர் முகத்துல ஒருத்தர் முழிக்க வேணாமா? ஆமா, ஊர்ல இருக்கிற பங்காளிக மாட்டேன். இந்த பேரழகிய பாக்குறதுக்கு 200 கல்லு பெண்டு நிமிந்து போச்சு. என்னையா அது? ஒரே மலங்காடா இருக்கு, பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சி. My name is Ramasamy, Constable of Tamil Nadu Police. கூடி சீக்கிரமே ஹெட் கான்ஸ்டபிள் ஆயிடுவேன். என் ரேஞ்சே வேற. அப்புறம் உங்க இஷ்டம். இது விளக்கமாறு, இது எங்க ஊர்லயே ஏகப்பட்டது நான் பார்த்திருக்கேன்.
மாமா வீடு ரொம்ப நல்லா இருக்குது. வீடு மட்டுமா நல்லா இருக்கு, வீட்டுக்கு பின்னால கூட ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஊர்ல வீடோட அமைப்பு அப்படி இருக்கு. ஆமா, என்ன பங்காளி திடீர்னு மாமாவை காக்கா பிடிக்கிற? அதான் பொண்ண தரேன்னு சொல்லிட்டாரு, இலையில சோத்தையும் போட்டாரு, ஆனா பொண்ணத்தான் காட்ட மாட்டேங்கிறாரு. ஓ, அதை விட்டமோ கல்யாணே, இங்க மாமா. அது என்ன படிக்காத பொண்ணு மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கணிய? அத்த மாமனுக்கு சோத்த எடுத்து போடுமா? அட, அதே எங்க பரிமாற சொல்றீங்க? காலம்பூரா உங்க வீட்டுல வந்து ஆக்கிப்பட போறா, இன்னைக்கு பரிமாறா என்ன தப்பு? யோ, சோறு ஓடும் போதே பொண்ணை பாத்துங்கப்பா. இது கூட டைப் நல்லா தான் இருக்குது. என்னமோ நிச்சயத்தம் சொல்லி 40 பேர் வருவாங்க, ரவுண்டா சீட் ஆடுற மாதிரி உட்காந்து பொண்ணை கூப்பிட்டு உனக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு சர்க்கஸ் கம்பில் கேக்குற மாதிரி கேட்பாங்க. இது வந்தமா நேர்க்கேர் பொண்ணை பார்த்துமா, பொண்ணை பிடிச்சி போச்சு, இலையில உட்காந்துமா, ஒரு வாரம் சாப்பிட்டோமா, மாமா கிட்ட பஸ் காசு வாங்கணுமா, பஸ் ஏறணுமா இறங்கணுமான்னு இருக்கணும். மாமா, நீங்க ஒரு லேட்டஸ்ட் சேஞ்சு மாமா. மாப்பிள, நம்ம எப்பவுமே வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுதான். ஏன் ஒரு நாளைக்காவது துண்டு மூணு விடுற மாதிரி வெட்டவே மாட்டீங்களா? நானும் வந்ததுல இருந்து வர லொல்லு பேசியா? மாப்பிள, தமாஸ் பேச்செல்லாம் விட்டுருங்க. அது சரிங்க, நீங்களே பொண்ணை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா பாத்துங்க. இந்த ஸ்பூன்ல சாப்பிடுங்க. வெல்கம் வெல்கம், வாங்கிக்கங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல வாங்கிங்க. உங்களுக்கு நல்லா இருக்குங்க. இத போய் நீ கழுவுறாங்க. உனக்கு அறிவு இருக்கா? ஏன் நீ விலை கொடுத்து வாங்க போறியா? ஏண்டி சாம்பார் மேலே ஊத்துற? ஊத்தனே இல்ல, ஊத்தனே இல்ல. நான் ஈஸியா கை கழுவி வந்திருந்தா எல்லாரும் சாப்பிடற வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா பேசிருக்கலாம். ஐயோ ஐயோ, அறிவு பிம்பண்டி நீ. இத முன்ன கூட்டியே சொல்லிருந்தா நம்ம ரெண்டு பேரும் சாம்பார்ல ஒரு சரித்திரமே படைச்சிருக்கலாமே. இப்ப ஒண்ணு கெட்டு போயில, ஓவர் டைம் பேசுவோம். ஆமா, எல்லாரும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க, நீங்க போங்க. வயிறு என்னடி இது? பந்தேறங்கன்னு கப்புன்னு அடிச்சு பேசாம இருந்த, இப்ப செட்டப் ஆனதுக்கு அப்புறம் ஆவும்னு அடிக்கிறீங்களே. அடிடி அடிங்க. பட் ஒன் திங், ஐ லவ் யூ. ஏமாமா, இடி சத்தம் பல சத்தம் தாங்க முடியல, இவ்வளவு தொலை பெரும் தொலை இருக்கு. அது ஒரு கதையே இருக்கு மாப்ள. அதாவது சீக்கிரமா வச்சுக்கொள்ளுவா, உள்ளவா பாலம் ரெண்டு பேர் உள்ளவா. ஓ, மாப்பிளைங்க நான் மாப்பிள, முக்கியமான மாப்பிள. யார் முக்கியமான மாப்பிள? முக்கியமான மாப்பிள, கொஞ்சம் முக்குங்க. அதாவது மாப்பிள, நம்ம ஊருக்காரங்க என்ன பண்றாங்க, மழை வராத போது மழை வேணும் மழை வேணும்னு மாறி பாட்டு பாடுறாங்க. மழை வந்து என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. அதனால மழை என்ன பண்ணுது, கோவப்பட்டு போகலான்னு போய் மக்கா. அதனால எங்க அப்பா காலத்துல இருந்து நாங்க என்ன பண்றோம், சொல்றீங்க நாங்க என்ன பண்ணுவோம், மழை வள்ளினா பாட்டு பாட மாட்டோம். மழை வந்ததுன்னு வெய்ய, மழைக்கு தேங்க்ஸ் சொல்லி பாட்டு பாடுவோம். மழை குஷி ஆயி நின்னு விளையாடுமா எப்படி? ஆக மொத்த குடும்பத்துல யாரும் ராத்திரி தூங்க மாட்டீங்க போல இருக்குது. நாங்களும் தூங்க மாட்டோம், நீங்க மூணு பேரும் தூங்க கூடாது. மாமா, தயவு செஞ்சு நிறுத்த சொல்லுங்க, அத வாங்கி கொடுங்க. அத்த போயிட்டு வந்துங்க. மாப்ளே யாருங்க, வாங்க பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொண்டு விட்டு வந்துறேன். பாடுறே பாட. அட உடுங்க மாமா, நாங்க அப்படியே பொடி நடைய போய்க்கிறோம். அட ஆமா மாமா, வயசான காலத்துல நீங்க எதுக்கு மாமா? நானும் வந்ததுல இருந்து வர லொல்லு பேசிட்டுக்கறியா? வயசு பத்தி பாத்துட்டு கொண்டு போடுவேன். சொல்லுங்க பேசுறேன் மாமா, நீங்க வாங்க, நீங்க ஏறுங்க. இப்படி கை தாக்கல ஏத்தி உட்கார வச்சா வயசாகலையாக்கும். அட ஏன் பகாளி, அதுதான் காலு முன்னாடி ஏறி வந்து. அட ஆல்ரெடி அட
புதுசு வந்தாச்சு மாமா. ஆமா, இவனுங்க எப்ப இங்க வந்தானுங்க? இவங்க ரெண்டு நாளா இங்கதான் சுத்திட்டு இருக்காங்க. ஏண்டா, நிச்சயதார்த்த தேதி குறிக்கிறதுக்குள்ள அப்படி என்னடா அவசரம்? இந்த அல அலையுதுங்க மானத்தை வாங்குறீங்க. சம்பந்தி, வர 24ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்குவோம், நல்லது கெட்டதை பேசி தீர்த்துக்குவோம், கல்யாண தேதியும் குறிச்சுக்குவோம், என்ன சொல்றீங்க? இன்னைக்கு ஆயுத பூஜை, சப் இன்ஸ்பெக்டர், ஏட்டு, கான்ஸ்டேபிள், வித்தியாசம் எல்லாம் பார்க்க, எல்லாரும் சமரசமா சந்தோஷமா இருக்கணும். என்ன பங்காளி அசத்திருக்கீங்க? சுண்டல் வாசம் இங்க அடிக்கிற உங்களுக்கு அறிவு அப்பப்ப வேலை செய்யுது. இது என்ன பிரமாதம்? என் கைகளை கட்டி விட்டீர்களே பங்காளி. போன வருஷம் ஆயுத பூஜைக்கு கிடா வெட்டி குழம்பு வச்சு ஊருக்கே ஊத்தி கொடுத்தேன், ஆனா இந்த வருஷம் கடையேறி வசூல் பண்ண கூடாதுன்னுட்டீங்களே. பங்காளி, எல்லாருக்கும் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை எல்லாம் வருது, தாராசுக்கு படிக்கலுக்கு பூஜை பண்றாங்க, ஆனா எல்லாரும் அவங்க கை காசுல பண்றாங்க. போலீஸ்காரங்களுக்கு மட்டும் என்ன கலெக்ஷன்? ஏன் உங்க சம்பளத்துல பண்ண வேண்டியதானே? என்னது, எங்க சம்பளத்திலேயே எல்லா செலவும் பண்ணும்னு சொல்றீங்களா? சீரழிஞ்சு சின்ன பின்னமாக உட்கார்ந்து சீட்டி அடிக்க வேண்டியதான். பங்காளி, நாங்க வாங்குற சம்பளத்துல சாப்பிடணும்னா லட்டியை கூட தூக்க முடியாது, அப்புறம் எங்க நாங்க ஓடுற திருடன போய் பிடிக்கிறது? திருடன் தான் எங்களை உளுந்தரம் புடிச்சுக்கணும். பங்காளி, ஒரு சின்ன அபிப்பிராயம் சொன்னா கோச்சு மாட்டீங்களா? சொல்லுங்க. உங்க அப்பனுக்கு தான் சொத்து பத்து நிறைய இருக்கு, பேசாம எழுதி கொடுத்து நின்ற வேண்டியதானே? வரமாட்டேன்னு சொன்னவன வம்படியா ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து நீங்க முதல்ல இருந்தா டக்குன்னு ரிசைன் பண்ணிடலாம், ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில முடிய முடியாது. ஏன் பேப்பர் மேடம் கிடைக்கலையாக்கும் இருக்குது பங்காளி, ஆனா எழுதுத்தானே முடிய மாட்டேங்குது. கோசியில மட்ராஸ் எல்லாம் சுத்தி பாத்துமுங்க. உங்களை எல்லாம் மெட்ராஸ் மாநாட்டுக்கு கூட்டிட்டு போனா அந்த கட்சி என்ன யோக்கியதையில் இருக்கும்? அந்த கட்சிக்கு நாங்க ஓட்டு போட்டா எங்க யோக்கியதை எப்படி இருக்கும்? என்ன கட்சி அது? ஆமாமா, நமக்கு எதுக்கு பொல்லாப்பு? குமார், நீங்க எல்லாம் கையெழுத்து போட மாட்டேன்ட்டீங்க. சப் இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? விடியற வரைக்கும் உங்களை எல்லாம் பணியிலேயே உட்கார வைக்க சொன்னார். எல்லாருக்கும் பசிக்குதா? கையில காசு வச்சிருந்தா ஆள் விட்டு நாயர் கடையில் ரெண்டு புரோட்டா வாங்கிட்டு கப்பு படுத்துங்க. வேலைக்காரிகள் உள்ள பாத்தியா? கணேசா, சரிங்க சாமி, எனக்கு ஒரு காப்பி தண்ணி சொல்லுங்க. அமாவாசையா, எப்ப வந்த? காருக்குள்ளே புடிச்சிட்டு வந்துட்டாங்க. என்ன பண்ண? புதுசா என்னத்த பண்ண போறேன், தனதனம் பண்றது. ஆமா, யாரு வந்திருக்காங்க பாத்தியா? சாமி, வாங்க வாங்க, பேச்சு துணிக்கு ஆள் இல்லாம தனியா கிடக்கமே நினைச்சேன், நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க. மாப்பிள, சித்தப்பனுக்கு மச்சம் தளம்பெல்லாம் பார்த்து ஒரு எஃப்ஐஆர் போடு. சாமி, அவருக்கு இடுப்பு கீழே துணுண்டு மச்சம் இருக்குதுங்க, அப்புறம் காலை கீழே சோடு கொடுத்த அளவு இருக்குதுங்க, நல்லா பார்த்து எழுதுங்க. அப்புறம் எஃப்ஐஆர்ல தானே எழுதுவீங்க? ஏண்டா வாயை பார்த்துட்டு சீக்கிரம் கொண்டு போங்க. இடுப்பு காட்டுங்க மாமா. என்ட அம்மே, என்ட பொண்ணு மாள, எமண்டிய இக்கட சூடண்டிய, ஏன்றிய கொஞ்சம் எந்திரிச்சு நோண்டிய, என்ன கழுது இவனுக்கு ஒரு மாசையும் புரிய மாட்டேங்குது. பாத்தியா, இவ மாடு மேய்ச்சிட்டு இருந்தவடோ? எதுக்கியா இங்க வந்த? சும்மா சட்டிபானையில உருட்டிட்டு போலான்னு வந்தேன். யாருடி இவ? காதல் பண்ண வந்திருக்க, கண்ணா பண்ண பேசாத. என் சொந்த பாட்டு பாடாதையா? பாட்டு பாடலன்னு காதல் வராது. சினிமா ஒரு பாடினா 9 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு பாக்குறீங்க, நான் பாடுற நீக்கள் இந்த மகன். யோ அம்மா, எழுந்துடுவாங்க. அந்த கிளவியா, கண்ணாடி கட்டா அவளுக்கு கண்ணு தெரியாது, அங்கே அவள கப்பு நமக்கு. இந்த மகன் அடி சொந்த மகன் அடி மானே இந்த மகன். அம்மா அக்கா, ஓடி வாங்களே, திருடே இங்க அக்கா, அந்த ரூம்ல திருடே. ஐயோ, திருடே திருடே திருடே. Oh, my God.
குறுக்கு முறியிற அளவுக்கு அடிச்சு புட்டு வலிக்குதான்னு கேக்குறானுங்க. ஐயோ அம்மா, முதுகெலும்பியே காணுமே. நான் இப்படியே நகர்ந்துட்டு எப்ப போய் சேர்றது? சிக் லீவு, மெடிக்கல் லீவு, எல்லா லீவு 3 மாசத்துக்கு போட்டு ஆட்டுக்கால் சூப்பா குடிச்சாதான் என் உடம்பு தேரு. ஐயோ அம்மா, கழுத மூட்டு யாருல எனக்கு காதல் எல்லாம் வேணுமா அம்மா? அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.